இதாமா தெய்வம் மாதிரி வந்து சொன்னாரு. ஏங்க இங்க இருக்காரு பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பேர கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டாங்க. இவரு தானா அது? ஆமா ஆமாங்க. பாய் ராகவேந்திரர் நம்பு, உங்க பேரன் கண்டிப்பா கிடைச்சிருவானு எப்படி சொன்னீங்க? நீங்க ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு எப்படி ராகவேந்திரர் பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எல்லாரும் உட்காருங்க, அது ஒரு கதை. அந்த கதையை முழுசா சொல்றேன் கேளுங்க. சுப்பையா பாக்கியம்னு தம்பதிங்க இருந்தாங்க. ஆண்டவனுக்கு சேவை பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. இந்த பாத்து அராங் தமிழ் மக்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அவங்க தான் முக்கிய மூல காரணம். அவங்களோட மகன் தான் முனியாண்டி. அவர் கட்டினது தான் இந்த ராகவேந்திரா கோவில். அடிப்படையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் வாழ்க்கையில் விதி விளையாடிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய கெட்ட காலம் வந்துடுச்சு. ஒரு நாள் அந்த சம்பவம் என் கடையில் தான் நடந்துச்சு. ராஜ் இங்கே தான் அவன் அடிக்கடி வருவான். அப்படியா? ஆமாம். இன்னைக்கு அவனுக்கு விடக்கூடாது. எஸ் வாங்க போய் போகலாம். சரி வாங்க. சரி சரி. ரைட்டு. சரி நான் பையன்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருவேன். வந்துடும் வந்துடும், கவலைப்படாதீங்க. வந்துடும். பாய். வாங்க. ஹலோ சார். வாங்க 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 வாங்க. நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். இந்த படத்தில் இருக்கிற ஆளுங்க இங்கே அடிக்கடி வருவாங்களா? இவங்கள பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவங்களா எப்பவும் இங்கே தான் வருவாங்க, ஆனால் இப்போ வர்றது வர்றது இல்லையா? இல்லை இல்லை வர்றதில்லை வர்றதில்லை. போகலாம். பாய் எப்படி இருக்கீங்க? ஹலோ முனியாண்டி. சொல்லுங்க அலி. போலீஸ் உங்களெல்லாம் தேடி வந்தாங்க. போலீஸ் வந்தாங்களா? உன்னையும் பேட்ரிக் தலைவர் மூணு பேரும் விசாரிச்சாங்க. என்ன விஷயம்? இதோ உடனே நான் அங்க வரேன். நீ போ. போலீஸ் ஏன் என்ன தேடி வரணும்? என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னையுமா கேட்டாங்க போலீஸ்காரங்க? அப்புறம் பேசிக்கலாம். உட்கார்ந்து சார். என்னடா என்ன? வாங்க வாங்க. உட்காரு உட்காரு.
எப்படி இந்த தகவலை சொல்லுவேன்? யா அல்லாஹ். ஆச்சே, ஆச்சே, இங்க வாமா. என்னன்ன ஆச்சிமா? சொல்லுங்கண்ணே. நான் என்னன்னு சொல்லுவோமா? திடீர்னு கடையில வந்த போலீஸ்காரங்க முனியாண்டிய பிடிச்சுன்னு போயிட்டாங்கம்மா. என்னன்ன சொல்றீங்க? திடீர்னு வந்தாங்க. என்னாச்சுக்கா? ஆச்சிமா உள்ள போயிருக்கிற முனியாண்டிய எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும்னு நானும் அவரோட தம்பியும் வக்கீல் மூலமா சட்டப்படி முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம். எங்க கெட்ட காலம், வக்கீல் கிட்ட இருந்து சாதகமான பதிலை எதிர்பார்க்க முடியல. இது பெரிய விஷயம்தான், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இது சுலபமாக முடிகிற காரியம் இல்லை. நான் என்னாலான முயற்சியை பார்த்துட்டு போற அவர் மனைவி கிட்ட பகவத்கீதை புஸ்தகம் வேணும்னு கேக்குறாரு. ஆனா அவங்க அதுக்கு சம்மதிக்கல. என்ன தாவுமணி, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுங்கறத பத்தி பேசிட்டு இருக்க, சாமி சாமின்னு சாமி பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னடானா, பகவத்கீதை புக்க வாங்கிட்டு வந்து தர சொல்றாரு. நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. முனியாண்டி அவர் மனைவி கிட்ட கேட்டு கிடைக்காத பகவத்கீதை புஸ்தகம் சிறைச்சாலையில இருக்கிற ஒருத்தர் மூலமா தானாவே அவர்கிட்ட வந்து சேர்ந்தது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பகவத்கீதையோட மந்த்ராலய மகாகுரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி படமும் சேர்ந்து வந்தது. இதுதான் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு வணங்குறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உடனடியா போயிடுங்க. அவரு மந்திராலயத்துல ஜீவ சமாதி அடைஞ்சவரு. அவரு அங்கதான் இருக்கிறாரு, மந்திராலயத்துலதான் இருக்கிறாருன்றது இல்ல. அவரை மனசார நினைச்சு யார பார்த்தாலும் ராகவேந்திரா சாமியாகவே தெரிவாங்க, அவ்வளவுதான். அவரை நம்பிட்டா மழை போல பிரச்சனை இருந்தாலும் பனி போல நீங்கிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மகான் அவரு. ஆனா இத பாருங்க, நீங்க சொன்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திராலய மகான் இவரான் பாருங்க. இவரே தான் ராகவேந்திரா சாமி, இவர் தான் குரு ராகவேந்திரா. அப்ப இனிமே இவரதான் நாம வழிபடணும். இனிமேல் இவரை இங்கேயே வச்சிருவோம். நீங்க வேற சொல்லிட்டீங்க. சரி சரி, எல்லா இடத்திலயுமே இவர் இருப்பாருன்னு.
ராஜா குரு ராஜா புகழை பாருங்களே. இப்படியே சதா ராகவேந்திர சாமி பத்தியே நினைக்கிறது, அவரை பத்தியே பேசுறதுன்னு நின்னாலும் நடந்தாலும் தூங்கினாலும் எப்பவுமே அவர் நினைவாவே இருந்து அவர்கிட்டயே சரணாகதி ஆயிட்டாரு நம்ம முனியாண்டி. சில சமயங்களில் இவர்கிட்ட பேசுறவங்க இவருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சான்னு நினைக்கிற அளவுக்கு ராகவேந்திரர் மேல இவருக்கு ஈடுபாடு அதிகமாயிடுச்சு. அவர் சக்தி வாய்ந்த மகான், நீயும் ராகவேந்திரரை வழிபடணும். என்ன? நான் வழிபட மாட்டேங்க. அவர் வந்து பாதியிலேயே சன்னியாசம் வாங்கிக்கிட்டு அவரு பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் அனாதியா விட்டு போயிட்டாரா, அதனால அவர் பொண்டாட்டியும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம், அதனால நான் கும்பிட மாட்டேங்க. நல்லது சொன்னா எடுத்துக்கணும். அவரை நீ வழிபடலன்னா இனிமே என்னை பார்க்கவே வராத. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் சொல்றதை கேட்க மாட்டேன். முடியாதுங்க, என்னால கும்பிட முடியாது. எனக்காக சொல்லல, நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் சொல்றேன். அவசரமா ஒரு ஃபோன் பண்ணனும், கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? இந்தாங்க. ஹலோ ஐயா, அம்மா பேசுறியா? அம்மா, பஸ் காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பஸ் வரல, லேட் ஆகும். நீ என்ன செய்யற? சாவி அங்க இருக்கு, எடுத்துக்க. சரியா? இது வேற ஆண்டியோட போனு, ரொம்ப பேச முடியாது, வச்சிடுறேன். நல்ல நேரத்துக்கு வந்து போனை கொடுத்து உதவி பண்ணீங்க. அந்த ராகவேந்திர சாமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? அந்த சத்குரு ராகவேந்திரா சுவாமிக்கு தான். ராகவேந்திரா? யாருங்க ராகவேந்திரா? இப்ப கூட எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் அவரை பத்தி பேசிதாங்க சண்டே வந்துச்சு. அதுல இருந்து மனசே சரியில்லை. என்ன, அந்த குருராஜர் ராகவேந்திரரியா சொல்றீங்க? அவர் தானு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அவ்வளவா தெரியாது அவரை பத்தி. அவரு பாதியிலேயே சன்னியாசம் வாங்கிட்டவரா, அவரை வழிபடுனா எப்படிங்க வழிபடுறது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. பாருங்க, என் மகன் ஸ்கூல்ல இருந்து வந்து வீட்டுல தனியா இருக்கான். நான் ராகவேந்திரா இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவரே இப்ப உங்களை அனுப்பியிருக்காரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே தீர்த்து வச்சிருவாரு அந்த சத்குரு. அப்படியா சொல்றீங்க? அதுதான் குரு, குரு ராகவேந்திராங்கிறது. அக்கா, உங்க நம்பரை கொடுங்க, குருவை பத்தி நிறைய பேசணும் போல இருக்கு. கண்டிப்பா தரேன். பஸ் வேற வர நேரம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்னா, போன் பண்ணிட்டு உங்களை வீட்டுல வந்து பாக்குறனே. உங்க நம்பர் கொஞ்சம் குடுக்கறீங்களா? குடுக்கறேன். நீங்க எப்ப வேணாலும் போன் பண்ணிட்டு வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன ஞாபகம் இருக்குங்களா? நல்ல ஞாபகம். தான் பாக்கணும்னு வந்தேன். உள்ள வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீ? பரவாயில்ல, வேணாங்க. வேணாம்னு சொல்லாதீங்க, தண்ணியாவது குடிங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வாப்பா. பரவாயில்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. தண்ணி தானே, காஃபி டீ தான் குடிக்க மாட்டேங்கிறீங்க. தண்ணியாவது குடிங்க, சீக்கிரம் கொண்டு வாப்பா. சரிம்மா. உங்க மகனுங்களா? ஆமாமா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். எடுத்துக்கோங்க. பேரு ராஜ். ஓ, அப்புறம் சொல்லுங்க. அது வந்து நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்கல்ல குருவை பத்தி, சரி அவரை பத்தி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுகிட்டு போலான்னு தான் உங்களை பார்க்க வந்தேங்க. சொல்றீங்களா? குரு யாரு நினைச்சீங்க? குரு பெரிய மகிமை உள்ளவர். அப்படிங்களா? ஆமா, குரு ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைஞ்சவரு. இவரு மத்த குருங்க மாதிரி எல்லாம் இல்ல, இவர் உண்மையாவே வேற. இவர் நம்மள மாதிரி சாதாரண மனுஷனா இருந்து கடவுள் அருளால மகான் ஆனவர். அவருக்கு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க. நதி தீர்த்தம் தந்து பக்தர் குறை தீர்த்து நம் வாழ்வில் ஞானம் பெற தீபம் ஏற்றி வைத்தாய். துங்காநதி தீர்த்தம் தந்து பக்தர் குறை தீர்த்து நம் வாழ்வில் ஞானம் பெற தீபம் ஏற்றி வைத்தாய். உன் பாத கமலத்தில் சரணடைந்தேன் நானும், பாத கமலத்தில் சரணடைந்தேன் நானும் ஜீவனோடு பிருந்தாவன. இவர்தான் ராகவேந்திரர். இவர்தான் அவரு. நான் சொன்னேன்ல, இதுதான் அவரோட ஜீவ சமாதி.
இவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். சரிக்கா, இதுவரைக்கும் நீங்க இவரை பத்தி சொன்னதுலயே இவரோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம். இவர் படத்தை வீட்டுல வச்சு வழிபாடு பண்றேன், அதுல எனக்கு ஏதாவது சந்தேகம்னா உங்களுக்கு ஃபோன் பண்ண. சரி, எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் எனக்கு எதுக்கு சொல்றீங்க? ராகவேந்திரருக்கு சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. ராகவேந்திரா ராகவேந்திரான்னு எப்ப வந்தாலும் என்கிட்ட சண்டை போடுவீங்க. நான் உங்ககிட்ட சண்டை போடுறதா இல்ல, உன் இஷ்டப்படி செஞ்சு. சொன்னேன் நான் குருவை கும்பிடுங்க கும்பிடுங்கன்னு சொல்லும் போது யாரும் கேக்கல. இப்ப அவங்களே கும்பிடுறாங்க. என்ன, நீங்க உருண்டை புடிச்சு வச்சு குருவை கும்பிட்டது வீண் போகலண்ணே? ஆமாண்ண, அதான்டா குரு. உண்மையாவா? ஆமாங்க, உண்மையாதாங்க. என்ன திடீர்னு இத பாருங்க. பாத்தியா, இப்ப ஒத்துக்கிறியா? அவரு என் அம்மான்னு ஒத்துக்கிறியா? பார், என் கண்ணுல இருந்து தண்ணியா ஒடியுது பாரு. சொல்லும் போது நீ ஒத்துக்கல. அவரை தினமும் கும்பிடணும். என்ன, நாளைக்கு கேஸ். நிச்சயமா நான் விடுதலை ஆயிடுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, தினமும் என் சாப்பாட்டுல இருந்து 7 உருண்டை புடிச்சு அவருக்கு படைச்சு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வரேன். அவர் என்ன கைவிட மாட்டாரு. நாம எழுந்ததை எல்லாம் திருப்பி கொடுத்துருவாரு. இப்ப நம்புறதானே? என்ன கிறுக்க நினைச்சிட்டல? இல்லங்க. சரி, வக்கீல் என்ன சொன்னாரு? லாயர் ஒண்ணு சொல்லலீங்களே. அடுத்த வாரம் என் கேஸ் ஏறிங்காச்சே. அப்படிங்களா? அடுத்த வாரம் கேஸா? ஆமா, எல்லாம் நல்லபடியா முடியணும்னு குரு கிட்ட நல்லா வேண்டிக்க. சரிங்க. எல்லாத்துக்கும் குரு ராகவேந்திர சுவாமி தான் காரணம். சரிங்க. குருவோட அருளால நான் கண்டிப்பா விடுதலை ஆயிருவேன். எப்படியோங்க, நீங்க நல்லபடியா வெளியே வந்தா போதுங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு தவறாம பூஜை செய்ய. நான் விடுதலை ஆகி வெளியில வந்ததும் மொத வேலையா மந்திராலயத்துக்கு போறோம். சரிங்க. நான் இப்ப சொல்ல போறத கேட்டா அசந்து போயிடுவேன். ஜெயிலுக்குள்ள என் கூட இருக்கிற ஒருத்தர் ராகவேந்திர சுவாமிய பத்தி என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்றத கேட்டு அப்படியே நான் அசந்து போயிட்டேன். தெரியுமா? அப்படியா? அதுல இருந்துதான் எனக்கு அவர் மேல அளவில்லாத பக்தியே உண்டாச்சு. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. நாம ஆத்மார்த்தமா குருவை தினமும் வணங்கணும். என்ன? சரிங்க. சரிங்க, தவறக்கூடாது. டைம் ஆச்சு, பேசினது போதும், கிளம்புங்க. ஏன் இங்கு வந்தோம், எதற்காக இங்கு வந்தோம் என்பதை நீ யோசிக்க வேண்டும். நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுவாய். இழந்தவை அனைத்தும் உமக்கு கிடைக்கும். குருநாதரை கண்ட சந்தோஷத்துல மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போன முனியாண்டிக்கு அதை தொடர்ந்து இன்னொரு சந்தோஷம் காத்துட்டு இருந்தது. ஆமா, கோர்ட்டிலிருந்து அவருக்கு ஒரு ஆர்டர் திடீர்னு வந்துடுச்சு, நீங்க விடுதலைன்னு. இதுல ஒரு பெரிய விஷயம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி யாரால கிடைச்சதுன்னு தெரியாது. ஐயோ, 1 வருஷத்துக்கு போஸ்ட்போன் ஆன என் கேஸ யார் மாத்திருப்பா? 1 வாரத்துல என்ன ரிலீஸ் பண்றேன்னு ஆர்டர் வந்திருக்கு. ராகவேந்திர சுவாமி, தெரியாம பண்ணிட்டப்பா. மகிமே மகிமே, என்ன மன்னிச்சிரு.
பகவானே. இந்த புக்கை நான் எடுத்துட்டு போறேனே. சரி, என் உயிர் உள்ள வரைக்கும் நான் குருவை மறக்கவே மாட்டேன். எடுத்துட்டு போ முனியாண்டி, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. முதல்ல நீ மந்திராலயம் போ முனியாண்டி, நாங்களும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆயிடுவோம். நாங்களும் மந்திராலயம் வரோம். கண்டிப்பா போவோம், எல்லாரும் போவோம். போவோம், கவலைப்படாம போயிட்டு வா. எல்லாரும் நம்பிக்கையோட ராகவேந்திர சுவாமியை கும்பிடுங்க, நிச்சயமா வெளியே வந்துருவீங்க. வர சந்தோஷமா போயிட்டு வா. ராஜாதிவஷ்யாதி குக்ஷிம்பரானேக சாதுர்ய வித்யாசு மூடோஸ்மி போ. லக்ஷேஷு தே பக்த வர்கேஷு குருவே கலக்ஷம் கிருபா பாங்கலே சஷ்யமா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்காளி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா குடும்பமும் ஒன்னு சேர்ந்துட்டீங்க இன்னைக்கு. நீங்க ஒன்னா இருக்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் அலி இன்னைக்கு. நான் விடுதலையாயி வெளியே வந்து என் குடும்பத்தோட இருக்கிறது, தெரிஞ்சவங்க எல்லாரையும் பாக்கிறது, எல்லாம் எல்லாம் அந்த குருவுக்கு தான் போய் சேரும். உங்க தம்பி முருகன் வந்து என்கிட்ட சொன்னாரு, நீங்க இல்லாத சமயத்துல வியாபாரம் ரொம்ப மந்தமா இருந்தது, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாத்துக்க முனியாண்டி. ஆமா அலி, வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா புதுசா எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிரும். எனக்கு குரு மேல நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு அம்மா மாதிரி. எங்க அம்மா இறந்த நேரத்துல தான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்ப குருவே எனக்கு அம்மாவா கிடைச்சிருக்காரு. நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும். எல்லாத்தையும் அந்த குரு பாத்துக்குவார் அலி. மந்திராலயம்னு ஒரு இடம் இருக்கு இந்தியாவில, அந்த மந்திராலயத்துக்கு தான் போகணும் அலி. அதே டிலே பண்ணிட்டு இருக்க. தம்பிட்டு சொல்லி உனக்கு நான் டிக்கெட் போட சொல்றேன். சொல்லுங்க அலி. ஹலோ முருகா. முனியாண்டி அவர் தம்பி கிட்ட 8000 வெள்ளி கடன் வாங்கிட்டு மந்திராலயத்துக்கு கிளம்பினார். அவர் துரதிருஷ்டம், காலதாமதமா ஏர்போர்ட் வந்து சேர்ந்தது. அவர் போக வேண்டிய விமானம் கிளம்பிடுச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கு போறதா அடுத்த ஃப்ளைட்ல போறதான்னு ஒரே குழப்பம். அவர் குரு மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போறதில்ல. அங்க என்ன நடந்ததுன்னா எல்லாம் அவனால வந்தது. அவன் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுருந்தா இப்படி ஆயிருக்குமா? லேட் ஆனதுனால இப்ப நாம ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. இப்ப என்ன பண்றது? ஊருக்கும் போக முடியாது, கவுண்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நாம வேற டிக்கெட் தான் புக் பண்ணணும். இன்னைக்கு இங்க ஏர்போர்ட்லயே தங்கிட்டு நாளைக்கு போயிடுவோம். சரிங்க. அப்புறம் இங்கே பாபுன்னு ஒருத்தர் வேலை செஞ்சார், அவரை நான் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவரோட நம்பர் வேறு எனக்கு தெரியாது, யாருக்கிட்டையாவது வாங்கணுமே. ஹலோ, இங்கே ஏர்போர்ட்டில் ஒருத்தர் வேலை செஞ்சார் பாபு, பாபுன்னு. அவர் நம்பர் இருந்தால் அனுப்பேன். நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஃபேமிலியோட வெயிட் பண்ணுறேன், கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. உடனே தேடி அவர் நம்பரை எனக்கு அனுப்பேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன, அவர்கிட்ட பேசி இன்னொரு ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணி நான் போகலாமான்னு பார்க்குறேன். எப்படியாவது அவர் நம்பரை தேடி பிடிச்சி சீக்கிரம் அனுப்பினேன்னா நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு போகிறதுக்காக புக் பண்ணது ரொம்ப அவசியாக போச்சுடா. சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவரோட நம்பரை அனுப்பு. நம்பர் வந்துருச்சு, அவருக்கு கால் பண்ணி பேசி பார்க்குறேன். ஹலோ, பாபு அண்ணனா? பாபு தான்.
அண்ணே எப்படி இருக்கீங்க? நான் முனியாண்டி பேசுறேன். முனியாண்டியா? எப்படி இருக்கீங்க முனியாண்டி? நல்லா இருக்கண்ணா, வெளியே வந்து ஒரு வாரம் ஆச்சு. அப்படியா? ஆமாண்ணே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அண்ணே எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல இந்தியாவுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இந்தியாவுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. நானும் ஏர்போர்ட்ல தானே இருக்கேன். அப்படியா? தம்பி லேட்டா கொண்டு வந்து விட்டுட்டான். போர்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு, கவுண்டர் எல்லாம் க்ளோஸ். அதான் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு உங்களை கேட்கறதுக்கு கால் பண்ணேன். எனக்கு ஃபிளைட் 2 hours டிலே ஆயிடுச்சு. நான் ஏர் ஏசியா ஃபிளைட். உங்களது எந்த ஃபிளைட்னா? நானும் அதே ஃபிளைட் தான். நீங்க சீக்கிரம் கவுண்டர் கிட்ட வாங்க, நான் அங்கதான் இருக்கேன். அப்படியாண்ணா, அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். இங்க பக்கத்துல தான் இருக்கேன், கவுண்டர் கிட்ட. நம்ம ஃபிளைட் 2 hours டிலே வா, அவரும் அதுல தான் வராரு. வா வா வா. கேள்விப்பட்டேன். நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு தீர்ப்பு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் முனியாண்டி. இந்தியாவுக்கு போறேன், மந்திராலயத்துக்கு, ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு. சரி, என்னடா இந்த நேரம் பார்த்து லேட்டா வந்துட்டோம், ஃப்ளைட்ட வேற மிஸ் பண்ணிட்டோமே. மந்திராலயம் கோயில் போறதுக்காக வெளியில 8000 வெள்ளி கடன் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் பாபனே. அவரை பார்க்க போறீங்கல்ல, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அதான் பாருங்க, அவரு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. ஃப்ளைட் போயிடுச்சுன்னு நினைச்சேன், 2 மணி நேரம் டிலேன்னு சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கேன். அது சரி முனியாண்டி, நான் இங்க இருக்கேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சக்தி இருக்கா உங்களுக்கு? என்னால நம்பவே முடியலையே. ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிட்டோமேன்னு குழப்பமா இருக்கும் போது திடீர்னு உங்க ஞாபகம் வந்தது. அதான் உங்ககிட்ட போன் பண்ணி அடுத்த ஃப்ளைட் புக் பண்ண கேட்கலான்னு இருந்தேன். அதே ஃப்ளைட்ல நீங்களும் போறீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. பாருங்க என்ன ஆச்சரியம் அண்ணே, 2 hours தானே டிலே, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சுண்ணே. வாங்கண்ணே அண்ணே, போர்டிங்க்கு டைம் ஆயிட போது. வாங்க மத்தது ஃப்ளைட்ல பேசிக்கோண்ணே. நினைச்ச மாதிரியே மந்திராலயத்துக்கு வந்துட்டல்ல. ராஜ ராஜ ராஜா குரு ராஜா, ராஜ ராஜ ராஜா குரு ராஜா, மந்திராலயம் அருளும் எங்கள் குரு ராஜா, மந்திராலயம் அருளும் எங்கள் குரு ராஜா, ராஜ ராஜ ராஜா குரு ராஜா, மந்திராலயம் அருளும் எங்கள் குரு ராஜா. மந்திராலயம் வந்து தொழும் மக்களுக்கு அருள் செய்து, மந்திராலயம் வந்து தொழும் மக்களுக்கு அருள் செய்து, சரணம் என்று வந்தோர்க்கு, சரணம் என்று வந்தோர்க்கு அபயம் தந்தருளும், சரணம் என்று வந்தோர்க்கு அபயம் தந்தருளும், ராஜ ராஜ ராஜா குரு ராஜா. ராகவேந்திரா
முருகானதே தீர்த்தம் தந்து பக்தர் குறை தீர்த்து நம் வாழ்வில் ஞானம் பெற தீபம் ஏற்றி வைத்தாய். துங்கானதே தீர்த்தம் தந்து பக்தர் குறை தீர்த்து நம் வாழ்வில் ஞானம் பெற தீபம் ஏற்றி வைத்தாய். பாத கமலத்தில் சரணடைந்தேன் நானும், பாத கமலத்தில் சரணடைந்தேன் நானும், ஜீவனோடு பிருந்தாவனம் அருளும் குருராஜா, ஜீவனோடு பிருந்தாவனம் அருளும் குருராஜா, ராஜராஜராஜா குருராஜா, ராஜராஜராஜா குருராஜா, எங்கள் குருராஜா, எங்கள் குருராஜா. முனியாண்டி இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பியாச்சுண்ணே, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ரொம்ப நன்றி, நல்ல தரிசனம். சரி, வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க, நான் போய் சேர்ந்ததும் உங்களுக்கு போன் பண்றேன். சீக்கிரம் போகணும், இந்த ட்ரெயினை விட்டா ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். தெரியுங்களா, விக்னேஷுக்கு இப்ப 10 வயசு ஆயிடுச்சு. அவனும் பெரிய பிள்ளை ஆயிட்டான். ஆமால, பெரிய ஆள் ஆயிட்டான். அவன நாம தத்தெடுக்கும் போது சின்ன குழந்தை, இப்ப வளர்ந்து ஆள் ஆயிட்டான். அவனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. அத்தை இறந்தும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அத்தை இருந்தப்போ இருந்த குடும்பம் மாதிரி இப்ப இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா சொல்லுங்க. அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அந்த குரு தான் நம்மளை காப்பாத்தணும். இப்படி நான் உன் எதிரில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு குரு தான் காரணம். உனக்கும் நன்றி சொல்லி ஆகணும். நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லை, அது உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கு அத்தையும் உங்க தங்கச்சியும் எனக்கு அந்த பிள்ளைய தத்து கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு பிள்ளையே இருந்திருக்காது. நான் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. கவலையப்படாத, எல்லாம் குரு பாத்துக்குவாரு. நீ நம்புறியோ இல்லையோ, அவர் என் அம்மா மாதிரி. அவர் விட்டு கொடுக்க மாட்டார் என்ன. நீ வேணும்னா பாரு, அவர் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீங்க குரு குருன்னு குருவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. குருவை உங்க அம்மான்னு சொல்றீங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்ப என்னடா வேற மாதிரி இருக்கீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே போனா என்னோட வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் இருக்கு? எனக்கே என்னோட வாழ்க்கை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நானும் எதிர்பாராத விதமா எல்லாத்தையும் இழந்து ஜெயிலுக்கு வேற போக வேண்டியதாயிடுச்சு. இந்த குருவால எனக்கு ஒரு மாற்றம் வரும். என்ன, அவரு நல்லபடியா வழி நடத்தி கொண்டு வருவாரு. பார்த்தல, ஃப்ளைட்டையே நமக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாரு. அதில் போனோம்ல, என் அம்மா தான் காரணம். நடக்கிற ஒவ்வொரு அதிசயத்துக்கும் காரணம் குரு தான். எங்க அம்மா அவரு. எங்க அம்மா கைவிட மாட்டாங்க. என்னங்க அம்மா அம்மானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முன்ன ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வேற மாதிரி இருக்கீங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? எனக்கே என் வாழ்க்கைய நினைச்சா பயமா இருக்குங்க. நீங்க இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இங்க பாரு, குரு தான் என் அம்மா. சும்மா சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்திட்டு இருக்க. எப்பயாவது தொலைஞ்சு போங்க. கடலோரத்துக்கு வந்தா சந்தோஷமா இருக்கணும். அவர் என்ன மூஞ்ச மறைச்சிட்டு போறாரு? என்னென்ன சொல்றது, இப்பெல்லாம் நான் எது பேசினாலும் அவருக்கு கோபம் வருது. எப்ப பாரு குரு குரு குருன்னு குருவையே சொல்லிக்கிட்டு இருக்காருன்ன. குருவை பத்தி தானே பேசுறாரு, வேற பொம்பளை பத்தி எதையும் பத்தியும் பேசல. இதையேதான் பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்காரு. என் வாழ்க்கை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இப்படியே போனா என்ன ஆகுறதுன்னு பயமா இருக்குண்ண. அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு நாள் வந்தாரு, குரு குருன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இருக்கலாண்ண, இருந்தாலும் இவர் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்காருன்ன, அதான் எனக்கு பயமே. ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சந்தோஷமா இரு, அவருக்கு பக்கபலமா இருமா, தைரியமா இரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் உனக்கு. சரிங்கண்ண, நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன்ண்ண. சந்தோஷம். முனியாண்டி இங்க வா. அலி,
வா வா. எப்ப ஊர்ல இருந்து வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஊர் பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது அலி. இவங்கதான் தேவையில்லாம கோவப்பட்டு இருக்காங்க. சந்தோஷமா வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன கோவப்பட்டுட்டேன். சந்தோஷமா இருங்கப்பா. நாங்க அந்த உணவு விடுதியில பேசிட்டு இருந்தப்ப எதேச்சியா ஒரு சீன வந்து முனியாண்டி கிட்ட கை குலுக்கி பேசினார். அவர் யாருன்னா, முனியாண்டி சிறைச்சாலை போகிறதுக்கு முன்னால அப்ப முனியாண்டி பண்ணிட்டு இருந்த வியாபாரத்துல பக்கபலமா இருந்தவர். தற்செயலான அந்த சந்திப்புல இப்ப முனியாண்டி தொடங்க போற வியாபாரத்துக்கு எல்லா உதவியும் செய்யறேன்னு சொன்னார். எனக்கே இதெல்லாம் நடக்கிறது அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த குருவோட அருளும் ஆசை இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம கண்ணோட இமை போல நம்மளை தாயா தந்தையா குருவா தெய்வமா இருந்து தன்னை காப்பாத்தின ராகவேந்திர சுவாமிக்கு மலேசியாவில் இருக்கிற எல்லா பக்தர்களும் தான் பெற்ற அருளை எல்லாரும் பெறணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலையும் குரு ராகவேந்திரருக்கு நன்றி சொல்ற விதத்திலையும் தன்னோட பிறவி பயனாவும் இந்த பாத்வராங்கில ராகவேந்திரருக்குன்னு ஒரு கோயிலை கட்டணம்னு தீர்மானிச்சார். இதுதான் தன்னோட பிறவி பயன் அப்படின்னு நம்பினார். ஒரு முக்கியமான வேலையா உங்களை பார்க்க வந்தேன். நல்ல செய்தி தானே? நல்ல செய்தி தான். வாங்க. இதோ வர. வாங்க வாங்க. வாங்கண்ணே, நீங்க கூட இருந்துதானே இந்த டீல முடிச்சு வைக்கணும். என்ன விஷயம்னு சொல்லு. என்னன்னா, ராகவேந்திர சுவாமி கோயில கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தேன். எங்கெங்கயோ தேடி அலைஞ்சண்ண, கடைசியில குருவே ஒரு நல்ல இடத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. இந்த இடம் எங்க இருக்குன்னா, நம்ம பாத்து வராங்க போற பாதை இருக்குல்ல, அங்க இருக்கிற தாமரகுளம் பகுதியில தான். நானும் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. வால் நட்சத்திரம் ஒண்ணு வந்து அந்த தாமர குளத்துல விழறத என் கண்ணால பார்த்தாலி. என்ன சொல்ற முனியாண்டி? உண்மையாதான் சொல்றேன். இதுதான் அந்த இடம், அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க தான் இருந்து முடிச்சு கொடுக்கணும். அவரே வந்து காட்சி அளிச்சுட்டாருனா? ஆமா அலி, இந்த இடம் தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தெளிவா தெரியுது. ஆனா இந்த இடத்துல வந்து முனியாண்டி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. தெரியும்ண்ண. இருந்தாலும் எல்லா புகழும் அவருக்கு, அல்லாவுக்கு. ராகவேந்திரர் மனசு வச்சிட்டாருல்ல, நான் எப்படியாவது இந்த நிலத்தை பேசி முடிச்சு நமக்கு சாதகமா என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அதை நம்ம வாங்கி தரேன். கல்லெடுத்து மண்ணெடுத்து சுட்ட வெயிலில் நான் தோல் சுமந்தேன். கல்லெடுத்து மண்ணெடுத்து சுட்ட வெயிலில் நான் தோல் சுமந்தேன். கட்ட வைத்தாய் உன் கோவிலை குருராஜா, வைத்தாய் உன் கோயிலை குருராஜா. ராகவேந்திரா, கோசலை மைந்தனை பூஜிப்பவரே ராகவேந்திரா, கருணையுடன் வந்த வந்த என் தாய் ராகவேந்திரா, கோசலை மைந்தனை பூஜிப்பவரே ராகவேந்திரா. போலிருந்த என்னை குபேரன் ஆக்கினாய், வாழ்வில் குறை ஒன்றுமில்லை குருராஜா ராகவேந்திரா. குசேலன் போலிருந்த என்னை குபேரன் ஆக்கினாய், வாழ்வில் குறை ஒன்றுமில்லை குருராஜா ராகவேந்திரா.
காமதேனு கூட்டம் கூட்டம் நடுவே கண்மூடி விக்கிரகமாய் நின்ற கற்பக தருவே மந்தாலயம் கோஷாலை காமதேனு கூட்டம் கூட்டம் நடுவே கண்மூடி விக்கிரகமாய் நின்ற கற்பக தருவே கடல் தாண்டி நீ தேடி வந்தாய் உன் புகழை கவியாய் எழுதி பாடும் நானோ சிறியேன் மலேசியா ஆண்டியான என்னை கடல் தாண்டி நீ தேடி வந்தாய் உன் புகழை கவியாய் எழுதி பாடும் நானோ சிறியேன் கண்டெடுத்த சிலை போல கண்டெடுத்த சிலை போல கண்முள் புளியாய் என்னை மீட்டெடுத்து புளியால் உனை கல்லில் வடித்து கண்டெடுத்த சிலை போல கண்டெடுத்த சிலை போல கண்முள் புளியாய் என்னை மீட்டெடுத்து படி தாண்டி வேண்டி நின்றேனே ராகவேந்திரா உந்தன் மடி வேண்டி பல பல படி தாண்டி வேண்டி நின்றேனே ராகவேந்திரா நாளும் புனை வேண்டி நின்றேனே இந்த முனியாண்டி நாளும் புனை வேண்டி நின்றேனே இந்த முனியாண்டி வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் சாமி. இந்த சிலை எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த சிலையும் நாங்க குடுக்கறதும் இல்ல குடுத்ததும் இல்ல. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உண்மையிலேயே அந்த சிலை உங்களுக்கு சிலை வேணும்னா ஏதாவது சிற்பிக்கிட்ட போய் கேளுங்க. இங்க இருக்கிற சிலையெல்லாம் யாருக்கும் குடுக்கறது இல்லங்க. கொஞ்சம் மனசு வைங்க சாமி. சாரிங்க, நம்பி வந்திருக்கேன் சாமி. யாருக்கும் கொடுக்க மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாரு? என்ன ஆச்சு இப்போ? சிலை இல்லைன்னு தானே சொன்னாங்க. மெட்ராஸ் போறோம், ஒரு நல்ல சிற்பியை பார்க்குறோம், அந்த சிற்பியை பார்த்து ஆர்டர் கொடுக்குறோம், சிற்பத்தை வாங்குறோம், நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்றோம். இதுக்கே இடிஞ்சு போயிட்டா எப்படி? இல்ல இல்ல, அந்த சிலை வேணும். எப்படியாவது அந்த சிலை போய் பெருசா வருத்தப்பட்டு இருக்கிய. சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்த சிலை கிடைச்சாதான் நான் மலேசியாவுக்கு போவேன். என் துயரம் என்னவென்று பிறரறியாதிருந்தாலும் என் துயரம் என்னவென்று பிறரறியாதிருந்தாலும் உன் கருணை வெளியிலது உணராதோ குருராஜா உன் கருணை வெளியிலது உணரா. ராகவேந்திர சுவாமி சிலை கிடைக்காத விரக்தியில மன செலவில் புலம்பிட்டு படுக்கைக்கு போயிருக்கார் முனியாண்டி. எப்படி ஏக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய ஒரு தாய் அரவணைப்பாளோ அந்த மாதிரி முனியாண்டி தன்னோட தாயாக நினைக்கிற ராகவேந்திர சுவாமி அவரோட கனவில் வந்தார். வந்தவர் ஒரு திசையை காட்டி அந்த பக்கம் இருக்கிற கோசாலாவுக்கு போக சொல்லியிருக்கார். முனியாண்டி தன் நண்பரை அழைச்சிட்டு ஒரு ஆட்டோவில் கோசாலாவுக்கு பயணமானார். அவர் சிலை நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும்னு
ஆட்டோவில் போகும்போது இந்த கனவை தன் நண்பர்கிட்ட சொல்லி சொல்லி புலம்பியிருக்கார். கோசாலாவில் இறங்கினவங்க அங்கே இங்கே சாமி சிலையை தேடி இருக்காங்க. ஆனால் பாருங்க, ஆட்டோ ஓட்டி வந்த அந்த ஆட்டோக்காரர் இதோ இங்கே இருக்கு சிலைன்னு ஒரு சிலையை காமிச்சிருக்கார். அப்படியே ராகவேந்திர சாமி சிலை. எவ்வளவு அருள் பெற்றவர் பாருங்க இந்த முனியாண்டி. எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத சாமியே கனவுல வந்து சொல்றார். இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம். அந்த சிலையை தான் முனியாண்டி கொண்டு வந்து இந்த கோயிலில் வச்சு கும்பாபிஷேகம் நடத்தினார். ஆனால் அவர் இங்கே சிலையா இல்லை, உயிர்ப்போடு இருக்கார். சில சமயங்களில் அந்த சிலை கண்ணை மூடி மூடி திறக்கிறதா அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க. எவ்வளவோ அற்புதம் பண்ணுறவருக்கு கண்ணை மூடி திறக்கிறது பெரிய விஷயமா என்ன? நான் சொல்கிறது சரிதானே? ஜெயிலேயே தன்னோட வாழ்வு அஸ்தமனம் ஆயிடுன்னு நினச்சிட்டு இருந்த முனியாண்டியோட வாழ்க்கை அவர் எப்பவுமே அம்மா அம்மான்னு சொல்கிற குரு ராகவேந்திரரோட அருளால் ஜெட் வேகத்தில் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி மாற தொடங்குச்சு. பெரிய பெரிய முதலாளிகளோட நட்பு, புதுசாக வீடு, சொந்தமாக தொழில்னு எவ்வளவோ மாற்றங்கள். கஷ்டத்தில் தான் எல்லாரும் கடவுள்கிட்ட போவாங்க. ஆனால் இவர் வாழ்க்கையில் வளர வளர இவர் ராகவேந்திரர் மேலே வச்சிருக்கிற பக்தியும் அதிகமாயிட்டே வந்தது. இது மட்டும் இல்லை, முனியாண்டியோட தம்பதிக்கு ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. அவர் தாயாக நினச்சிட்டு இருக்கிற ராகவேந்திர சுவாமி இவருக்கு பிள்ளவரத்தை கொடுத்தார். ஆமாம், முனியாண்டியோட மனைவி கர்ப்பமானாங்க. மழையாக பொழிந்தாலும் மண்ணாக பிறந்தாலும் மலராக மலர்ந்தாலும் மந்த்ராலயத்தில் நிகழ்ந்திடல் வேண்டும். மழையாக பொழிந்தாலும் மண்ணாக பிறந்தாலும் மலராக மலர்ந்தாலும் மந்த்ராலயத்தில் நிகழ்ந்திடல் வேண்டும். சுவாமி Swami, in Swami, Swami. எல்லோரும் கூடும் இடம் எல்லாம் முனியாண்டியோட என்னப்படி நடந்தது. ராகவேந்திர சுவாமி அருளோட அவர் சொன்ன இந்த 4 ஏக்கர் இடத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போட்டு கோயில் வேலைங்க தொடங்கி வேகமாக வளர்ந்து முழுமையாக வேலை முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சு. சில விஷம் இங்கே கோயில் வரக்கூடாதுன்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. ராகவேந்திர சுவாமி கிட்ட அவங்க செய்வினையெல்லாம் எடுபடுமா? ஒன்றும் நடக்கலை. இருந்தாலும் கோயில் கட்டின இடம் சம்பந்தமாக எங்களுக்கு இடி போல ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்தது. பிஎஸ்காரங்க வராங்க. வரட்டும் வரட்டும், பார்ப்போம். என்னவா இருக்கும்? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம் சார். சார், ஹலோ. பேர் அலி. மஜ்லிஸ்க்கு பண்டாராயா சிலாயங்கள்ருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸ் என்ன சொல்லுதுன்னா, அதாவது முறையா நீங்க வரைபடம் இல்லாம இல்லீகலா நீங்க இந்த கோயில கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க உத்தரவுப்படி நாங்க இந்த இடத்துக்கு சீல் வைக்க போறோம்.
நாங்க முறைப்படி தான் சார் எல்லாம் பண்ணிருக்கோம். நீங்க என்கிட்ட சொல்லிடுறீங்க சார், ஆனா எனக்கு மேல இருக்கிற அதிகாரி கிட்ட நான் பதில் சொல்லணும்ல. நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க சார், கோயிலும் கட்டி முடிச்சாச்சு, இது பாருங்க கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிகை அடிச்சாச்சு, இப்ப இப்படி சொன்னா எப்படி சார்? ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த கோயில ஆரம்பிச்சு கட்டிட்டு இருக்கும் போதெல்லாம் உங்க ஆளுங்க இந்த வழியா தானே சார் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அந்த சமயத்துல இதெல்லாம் பாக்கலையா சார்? அதை பத்தி எல்லாம் எனக்கு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க? இல்ல சார், இப்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நாங்க இங்க கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரீங்க. கட்டுறதுக்கு முன்னால ஏன் வரல சார்? என்ன கேட்டா நான் என்ன சார்? எவ்வளவு நல்லா இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இப்பெல்லாம் ஏன் நீங்க வரல சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க அங்க போய் பேசலாம், குருவோட செயல் தான். என்ன எப்படி நடந்துருச்சு ஒண்ணுமே புரியலையே. நீங்க பாருங்க சார், நீங்க என் மேல கோச்சிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல சார். உங்க மேல எல்லாம் கோச்சிக்கல சார், நீங்களும் தமிழ்நாடு மனசு வச்சா உதவலாம். அதான் நான் சொல்றேனே சார், நீங்க இந்த பத்திரிக்கை இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்க ஆபீஸ்க்கு போங்க. என்ன இப்ப என் வேலையை செய்ய விடுங்க, நானும் என் வேலையை தான் சார் செய்யறேன். ஐயா சாமி, என்ன தம்பா நடக்குது? உனக்காக இவ்வளவு பெரிய கோயில், குருவ நம்பி இவ்வளவு பெரிய கோயில கட்டி வச்சிருக்கோம், அவருக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு பத்திரிகை கூட அடிச்சிட்டோம், எல்லாருக்கும் இதை கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது இதை இடிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப்பா வந்து நிக்கிறாங்க. உன்ன நம்பி தானே இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு வரோம். உன்ன மூலாதாரமா வச்சு ஆரம்பிச்ச இந்த கோவில திறக்க கூடாதுன்னு சீல் வச்சுட்டு போறாங்க. அதையும் நீ இப்ப பாத்துட்டு இருக்க? அந்த கோவிலுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ இருக்கிற இந்த கோவில நான் உடைக்க தயங்க மாட்டேன். தலைவலியா போச்ச? கவலைப்படாத முனியாண்டி, நீ தைரியமா இரு. இத பாரு, குருவை கொண்டு வந்துட்டல, அவரு நம்மள கைவிட மாட்டாரு. நீ தைரியமா இரு, ரத்தோஸ்ரீ நல்ல செய்தியோட வந்துட்டு இருக்காரு, நீ கவலைப்படாத. ஆஞ்சநேயர வேண்டி இருக்கேன், அவர் நல்ல வழி காட்டுவார்னு. கண்டிப்பா, நீ கவலைப்படாத. ஆமா, தைரியமா இரு முனியாண்டி. ஏதோ குருவோட மகிமையினால நான் போனை திறந்து வச்சிருந்தேன். யார் வந்தது முதல்ல? இதெல்லாம் என்னது? எல்லாத்தையும் முதல்ல அறுத்து வீசுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. உங்க கையால நீங்களே அறுத்து போட்டுருங்க டத்தோ. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாம இருங்க. இங்க பாருங்க, இதோ மஜ்லிஸ் சைன் பண்ணிருக்கேன்.